ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வடுவூரில் இருக்கிற ஒரு பறவைகளை காப்பகம் தான் வந்திருக்கோம். வடுவூர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியிலேருந்து சின்ன கிராமம் தான் வடுவூர். இந்த வடுவூரில் எப்படி என்ன ஃபேமஸ் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பறவைகள் காப்பகம் இருக்குது. அதாவது 1999 பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 200,000 பறவைகள் பக்கத்தில் இந்த ஏரியில் வந்து தான் போயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பறவைகளை காப்பகமாக கவர்மெண்ட் என்ன சொன்னிருக்கேன். இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு. ஸோ அங்கே இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வடுவூர் பறவைகள் சரணாலயம். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் வந்து ரோட்லேயே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே என்ட்ரி போகிறதுக்கு நான் சார்ஜ் எதுவுமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். ஸோ மெனக்கட்டு இதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னா வர வேணாம் நீங்கள். ஸோ நீங்கள் எதுக்காச்சும் தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் ஒர்க் இருந்தால் நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. பட் இப்போ ரொம்ப சம்மருனால கொஞ்சம் ஃபவுண்டேஷன் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோன்லேயே வந்து அவங்க இந்த டைனோசர் நிற்கிற மாதிரி, ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரமேஷ் அந்த முட்டை விட்டுற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு போனால் சின்ன உள்ளார பார்க் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த சில்லர்ஸ் விளையாடுறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த வடுவூரோட ஏரி. இந்த ஏரிக்கு எங்கே இந்த வாட்டர் சோர்ஸ் வருது அப்படின்னா, பக்கத்தில் வந்து காவேரி ஆறு இருக்குது. இந்த ஆறுலேருந்து தான் இந்த லேக்குக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வருது. ஸோ சுற்றி இருக்கிற இந்த திருவாரூரில் விவசாயங்கள்லாம் இந்த வாட்டர்ஸ் தம்பி தான் இருக்காங்க. இப்போ வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் உங்களுக்கு. ஸோ இதுக்கான சீசன் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பர் அந்த தான் ரொம்ப வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸோ அங்கேயிருந்தா வருது. ஸோ ஃபுல்லாகவே வந்து நீர் பறவைகள் தான். ஸோ வாட்டரில் இருக்கிற பறவைகள் மட்டும்தான் வருது. இந்த லேக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1.67 கிலோமீட்டர் நீங்கள் வந்து நடந்தே போகலாம். ஸோ அந்த ஏரியோட கடைசியும் நடந்து போகலாம். பட் ஆனால் எஸ்பெஷலி வந்து நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேராக கப்புள்ஸ் வந்தீங்கன்னா ஒரு சேஃப் கிடையாது. ஒரு 10 பேராக வரீங்கன்னா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் போகிறப்ப கூட அவ்வளோவா யாரும் கூட்டமே இல்லை உங்களுக்கு, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதனால் அந்த லேக்கோட என்ட்ரி வரைக்கும், ஸோ இந்த லேக்கோட கடைசியில் போய் பார்க்கல நாங்கள். அது உள்ளார போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கும். ஸோ ஐயனாரோட கோயில் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த லேக்கோட வியூ பாயிண்ட் அங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அந்த பேர்ட்ஸ் போகிற சவுண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. சைடில் ரோடில் போகிற சத்தங்க, இந்த வெஹிக்கிள் சவுண்டு தவிர்த்து ரொம்ப மைனூட்டாக நீ கவனிச்சு பார்த்தோன்னா இந்த பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காற்றுலேயே அந்த பேர்ட்ஸ் தான் வருது, வந்துட்டு அப்படியே ரிவர்ஸில் போகிறது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிறது எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ பெரிய பெரிய பேர்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு நான் மொபைல் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் கேமராவில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. விழுந்தாங்க அளவுக்கு பெரிய பறவைகள் சரணாலயமாக இல்லைனா கூட இந்த வடுவூர் ஓரளவு ஓகே தான். ஸோ வாட்டரில் இன்னும் அதிகமாக இருந்து, ஸோ சீசனில் வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் கொஞ்சம் சீசன் மாறி வந்துவிடும், அதனால் அவ்வளோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பறவைகள்லாம் நிறைய அங்கே உட்காந்துருக்கு. ஸோ பறக்கிறது எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டர் வரும். தஞ்சாவூர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த லேக் வந்து ரோட்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரோட்டில் வந்தீங்கன்னா டேரக்ட் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரோட்லேயே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து காரை ஓரமாக நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வியூவில் இருந்து, ஸோ அங்கே என்ன மாதிரி பறவைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இதுக்கு எதுவும் சார்ஜ்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த ரோட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்.
இந்த வடுவூரில் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் விசிட் பண்ண சொல்லி உங்கள் போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் கூகுளில் இந்த பேர்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் அங்கே இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த ஸ்பூன் பில், ஒயிட் இபிஸ், லிட்டில் எக்ரட், ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியம், இந்த வடுவூரில் எந்த மரத்துலையும் சாஞ்சிடாதீங்க, எல்லா மரத்துலையும் மொஸ்கட்டோ இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் நடந்து போகிற பிளேஸ் மட்டும் தான் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க, அது மொஸ்கட்டோ இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த லாகை முடிச்சிக்கிறேன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், பட் எங்களுக்கு ஏமாட்டம் தான். ஸோ அந்தளவுக்கு கவர் பண்ண முடியல, பிகாஸ் இந்த சீசனும் இல்லை, ஸோ தண்ணி இல்லை உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு வீலாகலாம் பார்க்கலாம். ஸோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.